வந்து நான் ஒரு ரெண்டு வருஷமாக எழுதி இதோட பாடலாம் எழுதி ப்ரொடியூசர் நிறைய ப்ரொடியூசரை பார்த்தேன். சரியான இதுக்காக எனக்கு வந்து சரியான சப்போர்ட் பண்ணல. அப்புறம் என் நண்பர் கனகராஜிட்ட இந்த கதையை பற்றி சொன்னேன். அவர் வந்துட்டு கதை கேட்டு நல்லா டிஃப்ரெண்டாக இருக்குது கதை அப்படின்னு சொன்னார். காதலில் வந்துட்டு எல்லாருமே லவ் பற்றி தான் சொல்கிறாங்க. அதில் வந்துட்டு இப்போ காதல் படம் எடுத்திங்கன்னா காதலுக்காக உயிரை விடுறாங்க, இல்லை வாழ்கிறாங்க, இல்லை ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டு இதுமாரி கான்செப்ட் போயிட்டுருக்கு. அதனால் வந்துட்டு காதலால் பாதிக்கப்பட்ட இளைஞன் ஒரு அரவணையாக மாறி வந்து அந்த காதலிகிட்ட எப்படி சேர்றாங்கிறது தான் இதோட கான்செப்டு. அப்புறம் கதையை கேட்டு என்னோடய பாடலெல்லாம் அவங்க கேட்டவுன்னே நல்லா பிடிச்சி போச்சு. அப்புறம் எங்கள் தயாரிப்பாளர் அவங்களோட டீமை சேர்த்து நிறைய பேர்களை சொல்லி இந்த கதைகளை சொல்லி எல்லாருமே அவங்க கூட சேர்ந்த நண்பர்கள் எல்லாருமே சேர்ந்து இந்த படத்தை நல்லபடியாக முடிச்சு கொடுத்துருக்காங்க. நல்லா வந்திருக்கு, பாடல்கள் எல்லாமே நல்லா ஹிட்டாக இருக்குது. மியூசிக் டைரக்டர் ராம்ஜி வந்து இந்த பாடல்லாம் கொடுத்தேன், அவர் நல்லபடியாக பண்ணி நல்லா மியூசிக் பண்ணி நல்லா ஹிட் பண்ணி கொடுத்துருக்காரு. இதோட கேமராமேன் வெங்கட் சார் நல்லபடியாக எங்கள் கூட ஒத்துழைச்சி ரொம்ப ரிஸ்க் எடுத்து கேமராலாம் பண்ணாங்க. நிறையா இடங்களில் காடு லொக்கேஷன்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஓகே எனக்கு அங்கங்கெல்லாம் போய் பண்ணோம். அங்கே அந்த தண்ணியெல்லாம் இறங்கி அங்கெல்லாம் நல்லபடியாக பண்ணி கொடுத்தாங்க. மற்றபடி எங்கள் மாஸ்டர், டான்ஸ் மாஸ்டர், பைக் மாஸ்டர், ஆர்டிஸ்ட்டுங்க, ஹீரோ ஹீரோனி எல்லாமே நல்லா பண்ணாங்க. ஹீரோ கதையை கேட்டவுடனே அவர் பிடிச்சி போச்சு இந்த கதையை. மற்றபடி அவர் வந்துட்டு டெஸ்ட் பண்ணோம், லேடிஸ் கட்டப்புக்கு நல்லா ஷூட்டாக இருந்தார். அப்போது சரின்ட்டு இவர் தான் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு அப்புறம் கதையை கேட்டணும் கதை நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க அவரை இறங்கி இந்த படத்தில் பண்ணியிருக்காங்க. ஹீரோனி நல்லா பண்ணியிருக்காங்க. மற்றபடி ரிசா டான்ஸ் மாஸ்டரு நல்லா அந்த ஆந்திரா பொன்னியர் சிங்க பாட்டில் நல்லா பண்ணி கொடுத்துருக்காங்க. எல்லா டெக்னீஷியனும் எல்லா ஆர்டிஸ்ட்டும் நல்லபடியாக பண்ணி கொடுத்துருக்காங்க. எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த எங்கள் ப்ரொடியூசருங்களுக்கு. எனக்கு வந்து இந்த கதை சொன்னப்போ எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. என்னடா இந்த அளவுக்கு ஒரு வெயிட்டான ரோல், இந்த அளவுக்கு ஒரு இவ்வளோ பேர்டன் என் மேலே போடுவாங்கன்னு நான் எதிர்பார்க்கல. இதுக்காகவே நம்ம அவங்க ஊருக்கே போயிட்டு அங்கே இருக்கிற மாஸ்டர் கும்பு மாஸ்டர் அவருக்கு நான் ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். சார் வாங்க சார். 3 மாதம் விடுகாலையில் 5 மணிக்கு எழுப்பி ரொம்ப சந்தோஷம். ரொம்ப ரொம்ப சிறப்பாக என்னை ட்ரெயின் பண்ணி இந்த படத்தில் என்னை நல்லபடியாக பண்ண வச்சுருக்காங்க. ஸோ தேங்க்ஸ். அதுக்கப்புறம் இன்னொரு சிறப்பு விஷயம், நான் தப்பாக எடுத்துக்கூடாது யாரும், இதுவரையும் இவங்க வந்து ஆஃபீஸே போடலைங்க. ஆஃபீஸ் போடாமல் படம் எடுத்து ரிலீஸ் பண்ணுற அளவுக்கு இவங்க வந்து பெரிய ஆளுங்க. ஆக்சுவலி அவங்கள பாராட்டியே ஆகணும் நான். ஏன்னா எத்தனையோ கம்பெனி நான் ஏறி இறங்கியிருக்கேன், சில படம் என்னோடய படமே வந்து நிற்கிது நடுவில் பெரிய பெரிய ஆளுங்களோட படமே. அந்த பட்சத்தில் இருக்கும்போது ஆஃபீஸ் ஒரு விரைவில் தான் போட்டாங்க, ஆனால் அதுக்கப்புறம் அதோட யூஸே இவங்களுக்கு இல்லை. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த அளவுக்கு வந்து வெளியே வந்துருக்குன்னு. ஐ ஹோப் எவ்ரிபடி சப்போர்ட் தெம், ஏன்னா அவங்க இல்லைன்னா நான் இங்கே இல்லை. இந்த படம் நல்லா வந்தால் தான் அடுத்த படம் என்ன வச்சு மறுபடியும் பண்ணுவாங்க. ஸோ ப்ளீஸ் டூ சப்போர்ட் தெம். தேங்க்யூ. வணக்கம். பத்திரிகையாளர்களுக்கும் தொலைக்காட்சியாளர்களுக்கும் எல்லோருக்கும் இசையமைப்பாளர் ராம்ஜி வணக்கம் தெரிவிச்சுக்கிறேன். இந்த படத்தை பற்றி ரொம்ப பேச தேவையில்லை, ஏன்னா அதிகமாக பேசியிருக்கோம். ஏன்னா இந்த படத்தினுடைய ஒவ்வொரு டெக்னீஷியனும் நல்ல ஒரு ஸ்கோப் பண்ணி பண்ணியிருக்காங்க. அது மட்டுமல்ல, இந்த படத்துக்கு நல்ல ஒரு இசைப்போக்கும் நல்லபடியாக வந்திருக்கு, கதையும் நல்ல ஒரு அம்சமாக அமைஞ்சிருக்கு. இதில் இயக்குனரும் நல்ல ஒரு கதை அம்சம் கொடுத்துருக்காரு. இது ஒரு டீமாக பண்ணியிருக்கோம். அவர் ஹேமந்த் சொன்ன மாதிரி ஆஃபீஸ் ஒரு முக்கியமல்ல, அதை முடித்து நிறைவேற்றி அதை ரிலீஸ் பண்ணுறது தான் பெரிய முக்கியமான விஷயம். அதே போல் இந்த படத்தை வந்து எல்லோருமே திரையில் போய் கண்டு எங்களுக்கு மிகுந்த ஒரு ஆதரவு கொடுத்து இந்த புது டீமும் ஒரு பெரிய டீமாக உருவாக்குறது உங்கள் கையில் தான் இருக்குது. ஆடியன்ஸான உங்கள் கையில் தான் இருக்குது. அதை நீங்கள் செய்வீங்கிறது நான் நம்புகிறேன். இப்போ சினிமா ஓரளவு நல்ல ஒரு விதமாக ஒரு நல்ல விதமாக போயிட்டுருக்கு. நல்ல ஒரு பெரிய பெரிய படங்கள்லாம் இறங்குது. அந்த பெரிய பெரிய படங்கள் லிஸ்ட்டில் எங்களுடைய டீமும் பெரிய லெவலில் வளரணும்னு நான் நம்புகிறேன். எல்லாருக்கும் வணக்கம்.
தா என் பாட்டு பார்த்திருப்பீங்க நினைக்கிறேன் ட்ரெய்லரில் ஆந்திரா பொன்னியின்னு சொல்லிட்டு நைட் ஷூட் பண்ணோம் ஜான் பாபு மாஸ்டர்து ரொம்பவே நல்லா வந்திருக்கு சாங் நானும் நல்லா இருக்கேன் பார்க்குறதுக்கு அண்ட் ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணியிருக்கோம் அண்ட் நியூ டீம் பண்ணுறாங்க உங்களோட கண்டிப்பாக உங்கள் ஆதரவு எல்லாமே தேவை நீங்களா உங்களோட ஃபார்வர்ட் மூவ் பண்ண முடியாது ப்ளீஸ் ப்ளீஸ் கீப் சப்போர்ட்டிங் அஸ் தேங்க்யூ ஸோ மச் சார் இந்த படம் வெளியாவதற்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய ஸ்ரீதர் சார் அவர்களுக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் தமிழ் தாய் புரொடக்ஷன் வழங்கும் விருதாலம்பட்டு இந்த படத்தோட தயாரிப்பாளர் கனகராஜ் பேசுகிறேன் இந்த படத்தை வந்து வெங்கடாஜலபதி தண்டபாணி ஆகிய மூணு பேரும் இந்த படத்தை தயாரிச்சிருக்கிறோம் இந்த படத்தோட இயக்குனர் ஆர் ஜெயகாந்தன் மாஸ்டர் கேமராமேன் வந்து பிரியன் சாருடைய அசோசியேட்டு வெங்கட் அவர்களையும் வரவேற்கிறேன் மற்றபடி இந்த திரைப்படத்தில் ஒரு இந்த படத்தில் பணிபுரிந்த அனைத்து கலைஞர்களையும் வரவேற்கிறேன் அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த படம் வந்து ஆரம்பத்தில் இயக்குனர் வந்து இந்த படத்தோட கதையை எங்களுக்கு சொல்லும்போது ஒரு வித்தியாசமான கதையாக சொன்னார் இது வரலாம் சினிமாவில் வந்து இது ஒரு புது முயற்சி எத்தனையோ படங்கள் வந்திருக்கலாம் ஒரே மாதிரியான படங்கள் இல்லாமல் இது ஒரு புது முயற்சியாக சொன்னார் அதே மாதிரி இந்த படமும் நாங்கள் என்ன நினச்ச மாதிரி இந்த படமும் வந்திருக்கு பத்திரிகை நண்பர்களும் தொலைக்காட்சி நண்பர்களும் நாங்கள் புதிய நிறுவனம் முதல் முதலாக இந்த திரைப்படத்தை கஷ்டப்பட்டு இந்த படத்தை தயாரிச்சிருக்கிறோம் இந்த படத்துக்கு நீங்கள் உறுதுணையாக இருந்து எங்களுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணணும் மற்றபடி இந்த படத்துக்காக படத்தில் ஒத்த மாஸ்டர் நடன இயக்குனர்கள் ஸ்டண்ட் மாஸ்டர்கள் கேமராமேன் இயக்குனர் அனைவருமே இந்த படத்துக்கு வந்து எல்லாருமே ஒத்துழைச்சி ரொம்ப எங்களுக்கு சிறப்பாக ஒத்துழைச்சி நல்லபடியாக அந்த படத்தை முடித்து கொடுத்தவங்க அவங்களுக்கு எல்லாருக்குமே நான் நன்றியை சொல்லிக்கிறேன் அதே மாதிரி இந்த படம் எடுத்து முடிக்கிறதுக்கு நிறைய நண்பர்கள் எங்களுக்கு உறுதுணையாக இருந்தார்கள் அந்த நண்பர்களுக்கும் இந்த நேரத்திலே நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த படம் வந்து சிறப்பாக வந்திருக்கு இந்த படம் நீங்கள் ட்ரெய்லர்லாம் பார்த்தீங்க சாங்லாம் பார்த்தீங்க இந்த படம் வந்து கண்டிப்பாக ஆடியன்ஸுங்களை வந்து திருப்தி பண்ணுற அளவில் இந்த படம் இருக்கும் ஆடியன்ஸ் ஆகிய நீங்கள் இந்த படத்தை வந்து தியேட்டரில் போய் பாருங்கள் குடும்பத்தோடு போய் இந்த படத்தை பார்க்கலாம் இந்த படம் கண்டிப்பாக நல்லாயிருக்கு குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரும் விரும்பி பார்க்கும் வகையில் இந்த படம் வந்திருக்கு இந்த படம் கஷ்டப்பட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு ஃபைட்லாம் வந்து இது ஹேமந்த் குமார் ஹீரோ ஹேமந்த் குமாரை குறிப்பாக ஹேமந்த் குமாரை வந்து சொல்லணும்னா இந்த படத்தில் வந்து அவருக்கு தனியாக பயிற்சியெல்லாம் கொடுத்து ஒரு 2-3 மாதம் அதுக்கு உண்டான பயிற்சியெல்லாம் அவர் முறையாக பயிற்சி பண்ணி இந்த ஃபைட்டெல்லாம் பண்ணியிருக்காரு நல்லா சிறப்பாக பண்ணார் அதே மாதிரி விருதாலம்பட்டு அப்படின்னு சொல்லி அந்த ஒரு சாங்கு பார்த்துருப்பீங்க அந்த சாங்குக்கு கொஞ்சம் வெயிட் போட சொன்னோம் அங்கே கொஞ்சம் வெயிட் போட்டார் அந்த சாங்கில் திரும்ப வெயிட் போட்டு திரும்ப வெயிட் குறைக்க சொன்னோம் குறைச்சி அந்த ஃபைட்டில் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு அதே மாதிரி இந்த படத்தில் எல்லாருமே வந்து கடைசி வரைக்கும் நல்ல முறையில் ஒத்துழைப்பு கொடுத்து பண்ணியிருக்காங்க அதே மாதிரி இந்த படம் வெளிவரத்துக்கும் அனைவருடைய ஒத்துழைப்பும் வேணும் குறிப்பாக பத்திரிகை தொலைக்காட்சி நண்பர்கள் நாங்கள் முதல் முதலில் இந்த படத்தை முதல் முறையாக தயாரிச்சிருக்கிறோம் கண்டிப்பாக பத்திரிகை தொலைக்காட்சி இல்லாமல் படம் என்பது மக்களுக்கு தெரிய வருவது உங்கள் மூலமாக தான் இந்த படத்தை வந்து நல்ல மக்களுக்கு தெரியப்படுத்துறது நல்ல முறையில் தெரியப்படுத்துகிற இது பத்திரிகை தொலைக்காட்சி நண்பர்கள் இடத்துல இருக்கிறது அவர்களுக்கு மீண்டும் மீண்டும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்